செல்வத்தால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுடனான கூட்டத்திற்கு பிறகு ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நிரலில் பார்க்கலாம். கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் பண்ருட்டியார் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாபெரும் இயக்கம் பழுதுபட்டு நின்றுவிடக்கூடாது, விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு தியாகத்தின் திருவுருவாக புரட்சி தலைவி அம்மாவாலே இருமுறை அடையாளம் காட்டப்பட்டதற்காக மட்டுமல்ல, மூன்றாம் முறையும் அவர்கள் மறைந்தபோது எல்லோராலும் ஏகோபித்து அடையாளம் காட்டப்பட்டு மிகப்பெரிய சோதனைகள் வந்த நேரத்தில் மிகச்சிறந்த ஆளுமைக்குரிய முதலமைச்சர் இவர்தான் என்று ஏடுகள் எல்லாம் போற்றி பாராட்டுகின்ற விதத்தில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு குறுகிய காலமே இருந்தாலும் தன்னுடைய ஆளுமை திறமையை அம்மாவிடமிருந்து பெற்ற அனுபவங்களின் காரணமாக முதலமைச்சராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை காப்பாற்றிய தொடர்ந்து தொண்டர்களது உணர்வை தமிழக மக்களது உணர்வை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற ஒப்புமை இல்லாத எங்கள் மாபெரும் தலைவர் போற்றுதலுக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் அவர்களே, துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் அவர்களே, அண்ணன் புகழேந்தி அவர்களே, அன்பைக்குரிய வரவேற்பில் நல்கியிருக்கிற அண்ணன் அழகு மருதராஜ் அவர்களே, கழகத்தின் காவலர், கழகத்தின் தலைவர் அருமை அண்ணன் ஓபிஎஸ் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிறார். இவர் நம் கழகத்தின் தலைவர், அங்கே இருக்கிறவர் ஒரு கழகத்தின் தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தாமல் சிதறாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அற்புத தலைவர் இங்கே இருக்கிறார். நான் சிதறடித்தே தீர்வேன் என்று சர்வாதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அங்கே இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வீழ்த்த முடியாத இயக்கமாக இருக்கிறது என்றால் அதனுடைய ஆணிவேர் தொண்டர்களின் பலத்தால் அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்துதான் புரட்சி தலைவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், சட்ட விதிகளிலே யாரும் மாற்ற முடியாத விதியை எழுதி வைத்து விட்டு போனார். அந்த விதியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தினாலேதான் இந்த கழகம் குன்றாமல் குறையாமல் மங்காமல் மறையாமல் இன்று வரைக்கும் நிலைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சட்ட விதியையே மாற்றுவதற்கு ஒருவர் முற்படுகிறார் என்றால் அதுவும் புரட்சி தலைவி அம்மாவை வைத்து அழகு பார்த்த பொதுச் செயலாளர் பதவியில் வேறு யாரை அமர்த்தக்கூடாது என்று மக்கள் ஏகோபித்து தொண்டர்கள் ஏகோபித்து போட்ட தீர்மானத்துக்கு எதிராகவே நான் மட்டும்தான் அமர்வேன் என்று சர்வாதிகமாக ஒருவர் வந்து அமர நினைத்தாரேயானால் இந்த சொண்டர்கள் தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், வாழாதிருக்க மாட்டார்கள், உண்டு உண்டு என்று நம்பி வாழையடு, இனி உன்னை விட்டால் வேறு யாரை என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடிய பாடுதான் நினைவுக்கு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் இவரை தொண்டர்கள் நம்புகிறார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். புரட்சி தலைவி அம்மா அடையாளம் காட்டினார் என்ற முறை எல்லோருக்கும் தெரியும். புரட்சி தலைவி அம்மா அவர் மறைவுக்கு பிறகு அடையாளம் காட்டப்பட்டார் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், உங்களுக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் நாட்டுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் இங்கே சொல்வது பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். தன்னுடைய பதவியை பற்றியும் முதலமைச்சராக எப்படி ஆக வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தந்திரங்களை சூழ்ச்சி எல்லாம் அவர் செய்தார் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக விளக்கமாக பல்வேறு நிலைகளில் நாம் சொல்லியிருக்கிறோம். தலைமைக் கழகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், சூழ்ச்சியும் தந்திரமும் தெரியாத ஒரு தலைவரை நீங்கள் சங்கடப்படுத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாசு வந்துவிடும் என்று எல்லா அமைச்சர்களையும் வைத்துக் கொண்டு நான் பேசினேன். அடுத்த முறை ஒற்றை தலைமை என்று வந்தபோது சொன்னேன், இந்த கட்சியை பேராபத்திற்கு கொண்டு போகிற ஒரு முடிவை நீங்கள் திணிக்க பார்க்கின்றீர்கள் என்று நான் அங்கு விளக்கமாக பேசினேன். அப்படி பேசியதற்கு காரணம் இவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக அல்ல, இவர் மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக அல்ல, இங்கே ஒரு அநியாயம் நடக்கிறது, ஒரு சர்வாதிகார போக்கு இங்கே தலையெடுக்கிறது, இதை அனுமதித்தால் அனைத்து இந்திய அண்ணா திமுக அழித்து விடுமே என்கின்ற கவலையில் அன்றைக்கு நான் பேசினேன். அங்கே பேசியது மட்டுமல்ல, முதலமைச்சரோடு பேசிவிட்டு வாருங்கள் என்று ஒருங்கிணைப்பாளர் எங்களை எல்லாம் அழைத்து அனுப்பிய போது எதிரெதிரே உட்கார்ந்து 20 நிமிடம் அவரோடு நான் பேசினேன். இறுதியிலே பேசுகிற போது என்னிடம் அவர் சொன்னார், பார்த்துக்கலாம், பொதுக்குழுவிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சொன்னார். நான் சொன்னேன்,
அம்மா நினைவிடத்துக்கும் புரட்சி தலைவர் நினைவிடத்துக்கும் மவுண்ட் ரோட்.